ஹாய் எவ்ரிவன். ஸோ ஆக்சுவலி நம்ம டேஜினியஸ் க்ரீவில் வந்துட்டு எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், சார்ட் அனலைசிஸ் போஸ்ட் பண்ணுவோம். அப்படி போஸ்ட் பண்ணதான் ஸோ ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், June 28 ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம டீம். ஓகேவா, ஆக்சுவலி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், யூஎஸ்டி ஜேபிஐயில் 15 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த ஏரியாவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னன்னு சொல்லியிருக்கோம், பை ஆகும் சொல்லியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம என்னட்ட ஃபாலோ பண்ணுவோம், வி ஆல்வேஸ் ஃபாலோ த ட்ரெண்டு. ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபாலோ த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும் வி கேன் கோ ஃபார் தட் பை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அச்சுவல் இது லைவ் ட்ரேட் பிளான் தானா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்க்கும் போனால், எஸ் June 28 12 மணிக்கு என்ன கொடுத்துருக்கோம், த பிளானை கொடுத்துருக்கோம். இந்த பிளான் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்க போனால், எஸ் எப்போ ரியாக்ட் ஆகிருக்கு, நைட்டு 8:30 8:30 ரேஞ்சில் நமக்கு ரியாக்ஷன் கிடைக்குது. அதோட பிளான் செட்டப்பில் நம்ம பாருங்கள், எப்போ கொடுத்துடணும், 12 மணிக்கு கொடுத்துடணும், என்ன ஆச்சு, இந்த இடத்துல பையாக நம்ம எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பைக்கான ப்ராபபிலிட்டியே கிடைக்கல. ஃபைனலி என்னாச்சு, பைக்கான ப்ராபபிலிட்டி எஸ்டீம் டிமாண்டில் கிடைச்சி, எஸ்டீம் டிமாண்டில் கிடைச்சப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, பிளானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா பாருங்க, இங்கேருந்து வந்தால் பை எடுக்கலாம், அதாவது என்ன போட்டிருக்காங்க இங்கே, ஸோ மைனர் லோ ட்ரெயின் லைன் வெயிட்டிங் ஃபார் அ கேண்டல் கன்ஃபர்மேஷன். ஸோ வந்தால் வி கேன் கோ ஃபார் அ பை, வரலன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் தட் என்ன, எஸ்டீம் டிமாண்ட்ல மார்க்கெட் என்ன, பை ஆகும். ரெண்டே ஏரியா தான், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரெண்ட். ஏன்னா இந்த ரெண்டு லெவலையும் டாமினேட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும், செல் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸாக வச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்று இங்கேருந்து எடுக்கணும், அப்படி இல்லாட்டி எஸ்டீம் டிமாண்ட்லேருந்து எடுக்கணும், ரெண்டே வேலை. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு அழகாக அந்த டைமிங்கில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ 1:4 அந்த டார்கெட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பைக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்குது, கேண்டல் கன்ஃபர்மேஷன், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன், ப்ளஸ் ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா, ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா, ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ், ஏற்கனவே வி ஹேவ் கெட்டிங் தட். ஸோ நம்ம டேஜிங்ஸ் ஆஸ்பெக்ட் ரூல் எல்லாமே இருக்கிறதுனால இங்கே ஒரு கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கான ப்ராபபிலிட்டிஸை எடுப்போம். முக்கியமாக ட்ரெண்டை என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ வெல். ஸோ 1:1 அடிக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஸோ டார்கெட்டுமே என்ன ஆகுது, கேப்சர் ஆகுது. இது எப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, July 1 இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை என் டி ஃபுல் டார்கெட்டுமே ஹிட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல பை என் டி எடுத்து ஃபுல்லாக என்ன இருக்குது, டார்கெட் ஹிட். ஸோ அப்போது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நம்ம கொடுக்குறோம், நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு எப்படியெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலஜி கொடுக்குறோம். பட் அந்த ஐடியாவை நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஐடியாலஜி இருந்தால், எனக்கு இன்னுமே ஒரு சப்போர்ட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ ஜஸ்ட் ஜாயின் வித் அவர் ட்ரேஜினியர்ஸ். ஓகே வெல், நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போவோம். இந்த தேடை எதை பேஸாக வச்சு நம்ம எடுத்தோம், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த கான்செப்ட் படிக்க போகிறேன், அந்த கான்செப்ட் படிக்க போகிறேன், அப்படி படிக்க போகிறேன், இப்படி படிக்க போகிறேன், இது தெரியணும் அது தெரியணும். சிம்பிள், ஒரே விஷயம்னா மார்க்கெட்டுடைய ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்ட் நம்ம தெரிஞ்சாலே போதும், நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். அது தெரியாமன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல என்ன உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்டம், ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்டம் என்னென்னா மார்க்கெட் மூமெண்டம், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ரைட்டா, இதை தான் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி சொல்லி கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லோ, ஆமாவா, இது வந்து என்ன, ஹை. ஃபஸ்ட்டு வந்ததுனால லோ, அடுத்தது ஹை, ஹையை டாமினேட் பண்ணா ஹையர் ஹை. ஸோ அதே லோவை டாமினேட் பண்ணலை அப்படிங்கிறப்ப இது என்ன, ஹையர் லோ. ஏன் இதை ஹையர் லோன்னு சொல்கிறோம், ஹையுடைய லோ, ப்ரீவியஸ் ஹையுடைய லோங்கிறதுனால ஹையர் லோ. ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவோம், திருப்பி இதா ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் பிரேக் பண்ணதுனால நெக்ஸ்ட் இது இப்படின்னா சொல்லி விட்டுருப்பாங்க, ஆமாவா இல்லையா. ஆனால் இந்த மொமெண்டமாக நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த மொமெண்டம் இதுதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மொமெண்டம்னா என்ன,
இந்த மொமெண்டம்னா என்ன, இந்த மொமெண்டம்னா என்ன, ஒரு தெளிவான நீட்டான இடம் ஒரு ப்ராப்பராக சொல்லி தருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு ட்ரெண்டுக்கான ஈக்குவல் மொமெண்டம் எல்லாமே என்ன மொமெண்டம், ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டான மொமெண்டம் எல்லாமே என்னது, ரீட்டேஸ்டிக்கு இன்னொன்று நேம் என்னன்னு சொல்லுவோம், புல் பேக்னு சொல்லுவோம், கலெக்ஷன் சொல்லுவோம், மோடர்ன் நேம்ஸில் வந்து இடம்னு சொல்லுவோம். புல் பேக் அப்படின்னாலே என்ன, ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டான மொமெண்டம். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆனால் இந்த ஃபார்மேஷன் இந்த மொமெண்டம் ஃபார்மேஷனை தெளிவாக கற்றுக்கணும். இந்த லோயர் ஹை ஹையர் ஹையர் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மொமெண்டம் எப்படி ஃபார்மேஷன் ஆகும், ஆக்சுவலி இது தெரியணும், ஆனால் மொமெண்டம் எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அது தெரிஞ்சால் தானே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் மொமெண்டமா தெரிஞ்சு இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வருவோம். நம்ம எல்லாருமே பைக் போடுறது ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, ட்ரெண்ட் டோட்டலா அப் ட்ரெண்ட் ஃபோரோவில் என்ன ட்ரெண்ட் இருக்கு, அப் ட்ரெண்ட். இந்த இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைட்டா இப்படி போயிட்டு இருக்கு ரைட்டா. ஸோ போய் இதில் மேஜரான ஸ்விங் இருக்கும் போது இது ஃபுல்லாகவே என்ன மொமெண்டம், இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸுக்கு ரீட்டெஸ்ட் எடுக்குன்னா என்ன பண்ணுங்க, இன்டர்னல் பிரேக் நடக்கணும். அதாவது இப்போ மார்க்கெட் இப்படி போகுது அப்படின்னா இந்த ஃபுல் இம்பல்ஸுக்கு ரீட்டெஸ்ட் எடுக்குன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணணும், பிரேக் ஆனால் தான் இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணும், ரீட்டெஸ்ட் வரும். பிரேக் ஆகலை அப்படின்னா இட்ஸ் கோயிங் ஃபார் கண்டினியூ டு த ட்ரெண்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போகிற மார்க்கெட்டில் மேலே போகிற மார்க்கெட் கீழே சொல்லிட்டு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்ட் என்ன பண்ணுவோம், செல்லு. டிபி மேலே போவோம், செல்லு. டிபி மேலே போவோம், செல்லு. அதாவது ஹையில் எல்லாம் செல்லு போடுறது ஓகே காமன். ஆனால் இன்னும் என்ன பண்ணுவாங்க, அஸ் எ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டா செல்லு போடு, கொஞ்சம் கீழே இருந்தால் செல் பண்ணு, இன்னும் கொஞ்சம் கீழே செல், செல்லை நோக்கி தான் ஓடும். ஏன்னா மேலே போகிற மார்க்கெட் கீழே விடும், ஏன் அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கக்கூடாது. எங்கே பை இருக்கணும், எங்கே செல் இருக்கணும், என்ன ஸ்ட்ரெச்சர்ஸ் பார்க்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், மேலே போகிற மார்க்கெட்டில் செல் இருக்குன்னா தோணும், கீழே வர மார்க்கெட்டில் பை இருக்குதான் தோணும். ஆனால் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் சொல்லவே சொல்லாது, ஆனால் கண்டிப்பாக நம்ம ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன் கீழே வருது, மொமெண்டம் எதுக்காக கீழே வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மொமெண்டம் எதுக்காக வந்துச்சுன்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட்காக வந்தது. அப்போ இங்கே நான் பைக்காக வெயிட் பண்ணும், இந்த ரீடெஸ்ட் பண்ண உடச்சா இது வரைக்கும் ஸ்விங் லோ எஸ்டீம் லோக்கு வரையும் அங்கே நான் பைக்கு ட்ரை பண்ணுவோம். ஒன்று இங்கே பை அப்படி இல்லாட்டி எஸ்டீம் லோவில் பை, அதே சென்னாரியோ தான் நம்ம அங்கேயுமே நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இங்கே எல்லாரும் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு இந்த இடத்துல இதான் வந்துட்டு என்னாரு, அதுக்கு முன்னாடி இந்த லோ நம்ம சொல்லிடணும் ரைட்டா, இந்த லோ சொல்லிடணுமா, அங்கே இருந்துச்சா இந்த லோலேருந்து மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பை ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல பைக்கான ப்ராபபிலிட்டி கிடச்சிருக்கா, கிடச்சின்னா மட்டும்தான் பை பண்ணுவோம், கிடைக்கலன்னா சும்மா கம்முன்னு கிடப்போம். நெக்ஸ்ட்டு இதையும் டாமினேட் பண்ணிச்சுன்னா எஸ்டீம் லோவில் இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், பை ஆகும். ஸோ நமக்கு ரெண்டே இடம்னா, ஒன்று ரீட்டேஸ்மெண்ட் அப்படி இல்லாட்டி எஸ்டீம், இந்த ரெண்டே விஷயம் இருப்போம். நான் பை இருக்கக்கூடிய ஏரியாவில் நான் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சு இது ஸ்விங் லோங்க கன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு நான் ட்ரேட் எடுப்பேனா, என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை வச்சு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ட்ரேட இருப்போம். ஸோ இப்போ வெல் இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்விங் லோ என்ன ஆயிடுச்சுமா, பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் எங்கே வரும், எஸ்டீம் லோக்கு வரும். எஸ்டீம் லோங்கும் போது மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரெச்சரை வச்சு நான் இங்கே என்ன பண்ணுவேன், ஐயா மார்க் பண்ணேன், ஆமாவே இல்லையா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஆனது இந்த ஹையை உடைச்சா மேலே போகணும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும் ரைட்டா, ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி இதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஹை வரைக்கும் போகலாம், மார்க்கெட் அப்டே இந்த ஸ்விங்லோவில் ஒரு பையஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அடிக்கட்டமே என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ண மூலம். ஸோ அப்போது அடிக்கட்டமே நான் இங்கே வரும்போது எனக்கு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்குது, எஸ்டீம் லோவில் கிடைக்குது. இங்கே பாருங்களேன், எஸ்டீம் லோவில் ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்கிறப்போ நம்ம வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு டக்குனுலாம் ஒரு பை லிமிட்டோ இல்லை செல் லிமிட்டோலாம் போடுறது கிடையாது, ஒரு தேர் எடுக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ லாங் லாஸ்ட் என்ன கேண்டலாக இருந்திருக்கு, செல் கேண்டலாக இருந்திருக்கு. ஸோ செல்லர்ஸ் இருந்த இடத்துல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, பைய செல்லர்ஸை அடிச்சு தூக்குறாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போனதை நமக்கு என்ன பண்ணாங்க, வேலிடேட் பண்ணாங்க. அந்த வேலிடேஷன் தான் இந்த புல்லிஷ் என்கால், இது ஒரு பார்ட்.
அதை தாண்டி எனக்கு இன்னொரு வேலிடேஷன் கன்ஃபர்மேஷனுமே இருக்கு. அது தாண்டி என்ன எனக்கு இன்னொரு வேலிடேஷன் கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுதான் என்னன்னா ஒன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு சொல்லுவோமா. ஸோ லைக் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் டவுன் இங்க என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு ஹை, என்ன இருக்கு பிரேக் ஆயிடுச்சு. நான் நிறைய டைம் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி நிறைய வீடியோஸ்லேயும் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம இந்த விஷயத்தை தெளிவாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு அப்டன் மார்க்கெட், அந்த அப்டன் மார்க்கெட்டில் என்னோடய ஸ்விங் லோ எது எது, இதுதான் என்னோடய ஸ்விங் லோ, அதாவது எஸ்டீம் லோ. இந்த எஸ்டீம் லோவில் ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ன ஆகுது, ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹையாக பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகும், ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் போகலாம் ரைட்டா. அதே நடந்துச்சுன்னா அப்போ நான் இங்கே என்ன நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வச்சாலும் எனக்கு ஒன் இஸ்ட்டு ஒன்னாச்சும் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் ட்ரேட் எடுக்கணும் ரைட்டா. ஏன்னா ரிஸ்க் ஃப்ரீயாக மாட்டிக்கணும், என்ன பண்ணிக்கணும், ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக மாட்டணும். அந்த மாதிரி தான் நான் ட்ரேடாக என்ன பண்ணணும் எடுக்கணும். ஸோ ஓகே வெல், இங்கே தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு இங்கே என்ன நடந்திருக்குமா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு நடந்து இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே போகுது, பை ஆக போகுது. அண்ட் தென் இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துருக்கோம், இந்த ஹை ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகிடும், பை ஆகிடும். ஏன்னா இதே இடத்துல நம்ம 15 மினிட்ஸ் போய் பார்ப்போம். ஸோ வெல், இதுதான் நம்ம ஒன்று மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, ஆமாம் இல்லையா. ஸோ எது நம்மளோட ஹை ஏரியா, இந்த ஹையை உடச்சி தான் மார்க்கெட் என்ன ஒன்றும் டோட்டலாக கன்ஃபார்ம் பை. இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு போய்டு வைக்க மாச்சா நமக்கு ஒன்றும் ஒன்று வேணுமா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே யூ கேன் டேக் ஃபார் த லாங் பொசிஷனா, ஆமாம் இல்லையா. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம், இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணி க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிறது, சான்சஸ் இருக்கு, பை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் டார்கெட் என்ன வைப்பேன், ஒன் இஸ்ட்டு ஃபோரா. ஏன்னா மார்க்கெட் எங்கே வரும், இந்த ஸ்விங் ஹைக்கு வரும்னு சொல்லுவோமா, இந்த ஸ்விங் ஹைக்காக நம்ம என்ன பண்ணோம், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நியர் தன் 1:4. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன நடந்துச்சு, இவ்வளோதான் ப்ரெடிக்ஷன் ரூல், இவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல வெறும் இதை மட்டும் வச்சு எடுக்கல. ஸோ அஸ் பர் த ட்ரேடிங் நியூஸோட கன்ஃபர்மேஷன் ரூல் மோர் தென் 3-4 இருக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்ப்போமா, ஐயையும் உடச்சிச்சு டோட்டல் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டோட்டலா தாண்டி போயிடுச்சு. ஸோ எடுத்துட்டேதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஸோ எடுத்துட்டேதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டோம். அதை தாண்டி நான் இந்த இடத்துல வேறு எங்கேயுமே தேர் எடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், போயிட்டு ரேஷ் பண்ணமா. ஏன்னா இங்கே எனக்கு நடந்துச்சு, இந்த மார்க்கெட் ஃபுல்லாக இம்பல்ஸாக இருக்குது, கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு ரீட்டேஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ரீட்டேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், பை இருப்போம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, எங்கே பை இருக்கணும், எங்கே நான் செல் எடுக்கணும், எப்போ நான் பை இருக்கணும், எப்போ நான் செல் எடுக்கணும், அதில் நான் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தேய்ச்சா ப்ராப்பராக பண்ணவே முடியும். ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஹவர் செட்டப். ஸோ மார்க்கெட் பாருங்கள், எதுவுமே இல்லை, சிம்பிள் ட்ரெண்டை மட்டும்தான் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணி போகலாம். ஸோ அப்போது இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போதே நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும், ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும்னா வேறு எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல ஃப்ளிப்பு நடக்குது. ஸோ இந்த ஃப்ளிப்புங்கிறப்ப ஸ்விங் லோ, அதாவது டிமாண்ட் இதா, ஆமாவா, இந்த இம்பல்ஸ் மூமெண்ட்டமுக்கு ப்ராப்பர் கரெக்ஷன் ரீட்டேஸ்மெண்ட் ஏரியா இதுவா, இங்கே ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகுடா, இங்கே ரியாக்ட் பண்ணி அப்போ இங்கே என்ட்ரியை போட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, அதாவது ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நியர் தன் 1:3 இங்கே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. முடியல, ரிஜெக்ட் ஆனாதான் கன்ஃபர்மேஷன் வந்தாதான் இருக்கும். ஸோ சிம்பிள், ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நம்மள்கிட்ட நிறைய பேர்ட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன, பொறுமை. அந்த பொறுமை எனக்கு இங்கே வந்தால் தான் தேர்தல் பண்ணணும், அங்கே வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அங்கே வந்ததுக்கப்புறம் உடனே என்னமா பண்ணுவாங்க நம்ம ஆட்கள்லாம், பை லிமிட்டு செல் லிமிட்டு அப்படின்னா, எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நானாக பார்த்தீங்கன்னா சில டைம் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுப்பேன், கன்ஃபர்மேஷன் பார்க்காம ட்ரேட் எடுப்பேன், பிகாஸ் ஆஃப் எனக்கு தெரியும். ஸோ ஐ ஹாவ் டு கான்ஃபிடென்ட் மார்க்கெட் கீழே வரும், மேலே போகும், இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், என்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிப்பேன். ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் வித்தவுட் கன்ஃபர்மேஷன், ஏன்னா மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும், மார்க்கெட்டை உள்வாங்கிக்கணும்.
அது வரைக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் இல்லை நான் அப்படி போயிட்டேன் இப்படி போயிட்டேன், சிம்பிளான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போடுங்க. இதுவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் மார்க்கெட்டில் இருக்கீங்க, வேறு யாருமே தெரியாது. ஸோ புரிஞ்சுக்கோ. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களை ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் பேசிவோம்.